தேவையா கிரெடிட் கார்டுகள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு தேவையான பொருள்களை நீங்கள் விரைவில் விற்க வேண்டியிருக்கும் என்கிறார் வாரன் பப்பெட் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அமெக்ஸ் வழங்கிய ஒரே ஒரு கிரெடிட் கார்டை மட்டும் அவர் பயன்படுத்துகிறார் அந்த கிரெடிட் கார்டையும் அவர் மிக அரிதாகவே பயன்படுத்துகிறார் அனைத்து செலவுகளையும் கூடுமான வரையில் அவர் பணமாகவே செலுத்துகிறார் ரிசர்வ் வங்கி வட்டிக்கான விகிதத்தை குறைக்கும் போது தனிநபர் கடன் வீட்டுக் கடன் போன்ற கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைவதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் கிரெடிட் கார்டுக்கான வட்டி விகிதம் குறைவதை மட்டும் கேள்விப்பட்டு இருக்க மாட்டீர்கள் கிரெடிட் கார்டு கடன்களை குறிப்பிட்ட நாளுக்குள் கட்டாமல் மினிமம் வியூ மட்டும் கட்டும் போது கடனுக்கான வட்டி விதிகம் முப்பத்தாறு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் வரை வட்டியாக வசூலிக்கப்படுகிறது இந்த வட்டி விகிதமானது கந்து வட்டி அல்லது மீட்டர் வட்டிக்கு நிகரானது கிரெடிட் கார்டில் கடன்பட்டால் நீங்கள் உழைப்பதெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு போகாது வங்கிகளுக்கே வட்டி வடிவத்தில் போய்க் கொண்டிருக்கும் ஆக உங்களுக்கு கிரெடிட் கார்டு கடன் இல்லாமல் இருப்பது நல்லது வேறெந்த கடன்கள் இருந்தாலும் கிரெடிட் கார்டு கடனே முதலில் அடைக்கப்பட வேண்டியது ஏனென்றால் மற்ற கடன்களுக்கான வட்டி விகிதம் பதினெட்டு சதவீதத்திற்குள் இருக்கும் ஆனால் கிரெடிட் கார்டு கடனுக்கான வட்டி விகிதம் முப்பத்தாறு சதவீதத்திற்கு மேல் இருக்கும் கிரெடிட் கார்டு கடன் இருக்குமானால் அதை முதலில் அடைத்து விடுங்கள் உலகில் எந்த முதலீடும் நாற்பது சதவீத வருமானம் தரப்போவதில்லை என்பதால் முதலீட்டு பணத்தை எடுத்துக்கூட நீங்கள் கிரெடிட் கார்டு கடனை முடித்து விடுவதே நல்லது நாற்பது சதவீத வட்டியை உறிஞ்சும் கிரெடிட் கார்டு கடனுக்காக இருபது சதவீதம் வருமானம் தரும் முதலீட்டை இழப்பதால் உங்களுக்கு இருபது சதவீத பணம் மிச்சப்படவே செய்யும் ஒரு வகையில் கிரெடிட் கார்டுகள் நவீன அடிமைத்தனத்தை உருவாக்கவே செய்கின்றன மன்னர்கள் காலத்தில் அடிமைகளாக இருந்தவர்களுக்காகவாவது தாங்கள் அடிமைகளாக இருப்பது புரிந்திருந்தது ஆனால் கிரெடிட் கார்டு கடனுக்கு அடிமைகளாக இருப்பவர்களுக்கு தாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்பது கூட புரியாமல் இருக்கிறது நீங்கள் கிரெடிட் கார்டு கடனில் இருந்தால் வட்டிக் குறைப்பைப் பற்றி வங்கிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் இதை நீங்களே தொடங்க வேண்டும் என்றுதான் வங்கிகள் எதிர்பார்க்குமே தவிர வங்கிகள் தொடங்கும் என நீங்கள் எதிர்பார்க்கக் கூடாது தனிநபர் கடன் வாங்கியாவது அல்லது தங்க நகைகளை அடகு வைத்தாவது கிரெடிட் கார்டு கடனை முடித்துவிடுங்கள் கிரெடிட் கார்டு கடனை முடிக்கும் வரையில் முதலீட்டைக் கூட தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள் மாதத் தவணைகளையும் நிறுத்தி வைத்து விட்டாவது முடித்து விடுங்கள் கிரெடிட் கார்டுகளை சரியாக பயன்படுத்துவேன் என்பவர்கள் மட்டும் கிரெடிட் கார்டுகளை வைத்துக் கொள்ளலாம் மற்றவர்கள் கிரெடிட் கார்டு கடனில் விழாமல் இருக்க கிரெடிட் கார்டுகளை வாங்காமல் இருப்பதே நல்லது கூட்டிக் கழித்து பார்த்தால் கிரெடிட் கார்டு இல்லாத வாழ்க்கை சுகமாகவும் சுலபமாகவும் இருக்கும் இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்